தேன்துளி. ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ன நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். 1996 முதன் முதலாக வேத பாட வகுப்பு மதுரையிலே ஒரு ஆலயத்திலே உள்ள வாலிபர்களுக்கு என்று நடத்த துவங்கின பொழுது ஒரு வேத வரைபடம் வேண்டும் என்று நான் அதற்கென்று ஆயத்தப்பட்டேன். அந்த நாட்களிலே எளிதாக ரிசோர்சஸ் அல்லது எளிதாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்டர்நெட் போன்ற வசதிகள் கிடையாது. டயலப் என்ற ஒரு முறையான இன்டர்நெட் வந்த புதிது. நான் தமிழிலே ஒரு வேத வரைபடம் தயாரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது ஆங்கிலம் மட்டுமே கிடைத்தது. ஆங்கிலத்திலே பல வரைபடங்களை நான் வாங்கி அதை ஒத்து பார்த்து அது ஒன்றுக்கொன்று சற்று வித்தியாசமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். அதை நான் சரி செய்து ஒரு வரைபடம் ஏற்படுத்தினேன். பின்பு ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பதாக அந்த வரைபடத்திலே வேத கால நிகழ்வுகள் நடைபெற்ற இடங்களை நான் குறிப்பிட்டு அந்த வேதாகம வகுப்பிலே நான் பகிர்ந்து கொண்டேன். இதன் தொடர்ச்சியாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வரலாற்று பேராசிரியருடைய தொடர்பு கிடைத்தது. அவரை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே வரலாற்றுத்துறை தலைவராக இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார். அவருடைய தொடர்பிலே அவரோடு கூட பகிர்ந்து கொள்கிற, அவரோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நாளிலே நான் அவரிடத்துல நான் மட்டுமல்ல ஒரு பெரிய கூடுகையிலே அவரோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது நான் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டேன். உலகத்திலே முதல் முதல் துவங்கிய நாகரிகம் எது என்று சொல்லி கேட்டேன். வரலாற்று அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட நாகரிகம் என்று சொன்ன பொழுது அவர் எகிப்து என்று சொன்னார். நான் அப்பொழுது கேட்டேன், சுமேரிய நாகரிகம் அதை விட தொன்மையானதல்லவா என்று சொல்லி கேட்டபொழுது அவர் சொன்னார், சுமேரிய நாகரிகம் உண்மையாகவே தொன்மையானதுதான், ஆனால் வரலாற்று பதிவுகள் அதிகமாக எகிப்து நாகரிகத்தை பற்றி தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார். எந்த ஒரு நாகரிகமாக இருந்தாலும் சரி, பதிவுகள் சரியாக இல்லை என்றால் அதனுடைய உண்மைத்தன்மை அது இழந்து போகிறது. இந்த நாட்களிலே திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது உண்மை என்று ஒரு பதிவாக ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஒருவேளை விளம்பரம் போன்ற காரியங்களிலே ஒரு காரியம் இப்படித்தான் என்று திரும்ப 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 சொல்லும் பொழுது அது நடைபெற்றதாகவும் அது நடைபெறப் போகிறதாகவும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். ஆனால் வேதம் உண்மையாகவே உண்மையாக இருந்து வரலாற்று பூர்வமாக எல்லா உண்மைகளும் இருந்தும் அதை நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளாதபடினாலே அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் மறந்து விடுகிறோம், அல்லது அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் தைரியத்தோடு எடுத்து சொல்ல தவறி விடுகிறோம். ஆனால் உண்மையல்லாத காரியங்களை எடுத்து சொல்வதற்கு இப்பொழுது மக்கள் துணிவோடும் தைரியத்தோடும் செயல்பட துவங்கி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதம் தொன்மையானது, உண்மையானது, வரலாற்று பூர்வமானது. அவரிடத்துல நான் பகிர்ந்து கொண்ட பொழுது மற்றொரு கேள்வியை நான் கேட்டேன். உலகத்தினுடைய எல்லா வம்சங்களும் மூன்று அல்லது ஒரு குடும்பத்திலே உள்ள மூன்று குழந்தைகள் மூலமாகத்தான் வந்திருக்கும் என்று வரலாறு சொல்லுகிறதா, அது சார்ந்து ஏதாவது வரலாற்று சான்றுகள் இருக்கிறதா என்று சொன்ன பொழுது அவர் உடனே என்னிடத்துல கேட்டார், அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, நீங்கள் நோவாவுடைய ஜலப்பிரளயத்தை சொல்லுகிறீர்களா என்று சொல்லி கேட்டார். நான் ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு அரபு தேசத்திலே எண்ணெய் வளம் மிகுந்திருப்பதற்கு காரணம் அந்த படிமானங்கள் தான்,
அதற்கான சான்றுகள், அந்த படிமானத்திற்கான காலகட்டத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டது. ஏறத்தாழ வேதாமத்திலே ஆதியாமத்தின் 6 அதிகாரம் வரை உள்ள சம்பவங்கள் நிரூபணமாக வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டபோது முதல் 5 அதிகாரங்களை எனக்கு ஏற்றுக்கொள்வதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று நான் உணர்ந்தேன். அது சார்ந்து அதிகமாக நான் வரலாற்று பதிவுகளை நான் எடுத்த பொழுது, ஒருவேளை நான் அகழ்வாராய்ச்சி என்ற நிலையில இல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்ட ஊர்களும் இப்பொழுது உள்ள ஊர்களும் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி நான் ஆராய துவங்கினேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சில உண்மைகள் புரிந்தது. ஒரு சில உண்மைகளை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் விளைவாக நவீன கால வரைபடத்தில் இப்போ கூகுள் மேப் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எந்த ஊர்னாலும் உடனே கூகுளில் தட்டி பார்த்துறோம். கூகுள் மேப் அடிப்படையாக வைத்த ஒரு மேப்பில் நம்முடைய வேதகால நிகழ்வுகளை நாம் குறிப்பிட வேண்டும், அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன். அதனுடைய விளைவாகத்தான் கடந்த ஆண்டில 2019 நான் இங்கு முதன் முதலாக வேதாகம பாடம் வேத பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தனோ வாலிபுரமத்திலே அதே ஆலயத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வேதகால வரைபடம், திருமறை வரைபட விளக்க கண்காட்சி என்று சொல்லி ஒரு கண்காட்சி ஏற்படுத்தினேன். அநேகருக்கு அது பயனுடையதாக அமைந்திருந்தது. வேதத்தினுடைய வரலாற்று உண்மைகளை, புவியியல் உண்மைகளை, வேதத்தினுடைய பின்னணியங்களை புரிந்து கொள்வதற்கு அது ஆதாரமாக அமைந்தது. எனவே அதை நான் உங்களோடு கூட இந்த நாட்களில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். வேத காலத்தை ஏறத்தாழ 12 பிரிவுகளாக பிரித்து, 12 காலங்களாக பிரித்து ஒவ்வொரு காலத்திலும் அந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்றைக்கு உள்ள வரைபடத்தில் எந்த இடத்துல நடைபெற்றது என்பதை நான் குறிப்பிட்டு அதற்குறித்தான விளக்கத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். உள்ள வருகிற 12 தொகுப்புகளிலே நாம் அது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த வரலாற்று, புவியியல், வேத பின்னணிய உண்மைகளை இன்றைக்கு இருக்கிற தற்கால தகவல் தொழில்நுட்ப உதவியோடு கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். விரைவாக நாம் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்ப்போம். கர்த்தர்தாமே அதற்கு துணை செய்வாராக. இந்த வேதபாட வகுப்பில் நான் நடத்திய அந்த கண்காட்சியில் அநேகர் எனக்கு உதவி செய்தார்கள். ஒவ்வொரு காலத்தையும் ஒரு பெவிலியன் போல சித்தரித்து அதை மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்தினோம். இவள் அது குறித்தான ஒரு சிறிய தொகுப்பை நான் இடையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேத கால வரைபட நிகழ்வை, வரலாற்று உண்மைகளை, இப்பொழுது உள்ள இடங்களை உங்களுக்கு விளக்கும் வண்ணமாக இந்த தொடர் அமையும். நீங்கள் இதை பார்த்து பயன்பெறும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கேள்விகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான பதிலை தர முயற்சிக்கிறேன். இந்த சேனலை 3G மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.